மானம் நாத்மானம் அவசாதயேத் ஹாத்மனோ பந்துஹூ ஆத்ம ரிப்புராத்மனா நாம் முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் அது உலக வாழ்க்கையிலாக இருக்கட்டும் செல்வத்திலாக இருக்கட்டும் அல்லது ஆன்மீகத்தில் பக்தியிலாக இருக்கட்டும் எதில் முன்னேற வேண்டுமென்றாலும் நமக்கு துணை தேவைப்படுகிறது துணைன்னு சொன்னவுடனே வெளியில் யாரோ ஒருவரை பத்தி சொல்லுகிறேன்னு நினைக்க வேண்டாம் மற்ற அனைவரும் நமக்கு செய்யக்கூடிய ஒரு உபகாரத்தை விட உதவியை விட அதிகமான உதவி செய்யக்கூடியது நம்முடைய மனது தான் அதனால்தான் பெரியோர்கள் அனைவருமே தங்களுடைய மனதுக்கு நிறைய உபதேசங்களை செய்து அதை திருத்தி நல்ல வழியிலே கொண்டு வர வேண்டும் என்று முயற்சித்திருக்கிறார்கள் பல பெரியோர்களுடைய வார்த்தைகளை பார்த்தால் அவர்களுடைய நூல்களை பார்த்தோம் என்றால் தங்களுடைய மனதுக்கே நல்லது சொல்வது போலே பாசுரங்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் அமைந்துள்ளன என்பது ஒரு அறிவற்ற பொருள் மனதுக்கிடத்தில் நாம் பேசினோம்னால் அதால் புரிந்து கொண்டு திரும்ப பேச முடியாது ஆனால் மனதை குறித்து பேசுகிறோம்னு சொன்னால் நாமே நமக்கு ஒரு விஷயத்தை புரிய வைத்துக் கொள்ளுகிறோம்னு பொருள் மனதை பார்த்து சொன்னார் மனதுக்கு உபதேசம் செய்தார் என்றால் தனக்குத்தானே உபதேசம் செய்து கொள்ளுகிறார் ஆனால் அதை புரிந்து கொள்வதற்கு மனம் என்கிற கருவி தேவைப்படுகிறது எந்த ஒரு விஷயத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு மனம் என்கிற கருவி மிக முக்கியமானது மனம் இயங்காவிட்டால் அப்போ ஒன்று நாம் தூக்கத்தில் இருக்கிறோம்னு அர்த்தம் அல்லது மயக்கம் அடைந்து விட்டோம்னு அர்த்தம் அல்லது இறந்து விட்டோம்னு அர்த்தம் இந்த மூன்று நிலைகளில் மட்டும்தான் மனம் வேலை செய்யாது மற்றபடி விழித்திருக்கும் போது கண்டிப்பாக மனது வேலை செய்ய போகிறது நாம் சொப்பனம் காணும் போது கூட கனவு காணும் போது கூட கண்ணு காது மூக்கு முதலான புலன்கள் வேலை செய்யாது ஆனா மனது என்பது நன்னா விழித்து கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கும் அந்த மனமும் இயங்குவதை நிறுத்திவிட்டால் அதத்தான் ஆழ்ந்த உறக்கம் என்று நாம் சொல்லுகிறோம் அப்ப மனது என்பது அனைத்து பொருள்களையும் அறிந்து முடிவெடுத்து ஒரு உறுதியோடு அதில் செயல்படுவதற்கு ரொம்ப முக்கியமான கருவியாக உள்ளது அதனால தான் மனதினுடைய தூய்மை மனதினுடைய அடக்கம் என்பது மிக முக்கியமானது என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள் அதே கருத்தைத்தான் கண்ணனும் தன்னுடைய பகவத்கீதையிலே கூறுகிறார் ஒரு பக்தனுக்கு இருக்க வேண்டிய நற்பண்புகள் யாவை என்று கண்ணன் சொல்லிக்கொண்டு வருகிறார் அஹிம்சா சத்தியம் அக்ரோதா சாந்திர் அபைசுணம் என்று சொல்லுகிறார் இதுல அசத் அஹிம்சா என்றால் என்ன சத்தியம் என்றால் என்ன தியாகம் எப்படி எதை தியாகம் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் நாம் கீழே பார்த்தோம் அதற்கடுத்தது சாந்திஹி என்று கண்ணன் சொல்லுகிறார் சாந்தின்னு சொன்னால் மனதினுடைய கட்டுப்பாடு என்று பொருள் எனக்கு நிம்மதியே இல்லை சுவாமி சாந்தியே இல்லைன்னு சொல்லுகிறவர் என்ன அர்த்தத்திலே சொல்லுகிறார் மனது எதையோ நினைத்து ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறது கவலைப்படுகிறது பயப்படுகிறது என்றால் அப்போ சாந்தி இல்லைன்னு அர்த்தம் அதெல்லாம் எதனால் வரும் என்றால் ஏதோ ஒரு பொருளை நாம் விரும்புகிறோம் அல்லது வெறுக்கிறோம் உலகத்தில் எனக்கு ஏதோ ஒரு பிடித்த பொருள் இருக்குதுன்னு சொங்களேன் அதை அடைய வேண்டும்னு நான் திட்டமிட்டு கொண்டு வெகு நாட்களாக இருக்கிறேன் அது கிடைக்க கிடைக்காது என்பது போல சில நிகழ்வுகள் நடந்தாலும் உடனே மனசு பதற தொடங்கிவிடும் அது கிடைக்கப் போகிறதுன்னு நமக்கு தெரிந்தாலும் உடனே உற்சாகத்தில் குதிக்க தொடங்கிவிடும் இது பிடிச்ச விஷயத்தில் இதே போல பிடிக்காத விஷயங்கள் எத்தனையோ இருக்கும் அது எனக்கு நேரப்போகிறதுன்னு தோணினால் உடனே மனசு சஞ்சலமாக துடிக்க தொடங்கிவிடும் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் தள்ளி இருக்குன்னால் சரின்னு அப்போது ஆனந்தப்படும் அப்ப மனது என்பது உலகத்தில் நாம் ஒரு விஷயத்தில் விருப்பமோ வெறுப்போ வைத்தால் அப்போதுதான் தன்னிலையை இழக்கிறது ரொம்ப அதிகமான வருத்தம் அதிகமான ஆனந்தம் இதெல்லாம் எப்போ வரும்னால் விருப்பு விருப்புகள் இருக்கும் வரையில்தான் வரும் எவனுக்கு உலகப் பொருள்களில் விருப்பமும் இல்லை வெறுப்பும் இல்லையோ அவனுக்கு உலகப் பொருள்களால் எந்த பாதிப்புமே இருக்காது இப்போ நம்மக்கிட்ட ஒரு பெட்டி கொடுக்கிறார் இந்த பெட்டிக்குள்ளேயே இல்லை மூணு பெட்டியை கொடுத்து ஒன்றுத்துல தங்கம் இருக்குது ஒன்றுத்துல வெள்ளி இருக்கு ஒன்றுத்துல களிமண் உள்ளது இந்த மூன்று பெட்டிகளில் மூணு வச்சுருக்கேன் நீங்கள் தரந்து பார்த்து எதை வேண்டுமோ எடுத்து எது கிடைக்கிறதோ எடுத்துக்கொள்ளலாம் என்று ஒருத்தர் சொன்னால் தரந்த உடனே தங்கம் இருந்தால் முகம் அப்படியே மலர்ந்து இருக்கும் தரந்த உடனே வெள்ளி இருந்தால் சோகமாக இருக்கும் ஐயோ ஒன்றுமே கிடை தங்கம் கிடைக்கலையேன்னு சோகமாக இருக்கும் தரந்து களிமண் இருந்தால் சுவாமி இவர் வேணும்னு ஏமாத்திருக்கார் என்று அவர் பேரிலேயே திரும்பி விடுவோம் இந்த மாற்றம் ஏன் ஏற்படுகிறது மனசு ஒரே மனசு தான் வைக்கப்பட்ட பொருள்கள் வெவ்வேறு பொருட்கள் இந்த மனசு தங்கம் உயர்ந்தது எனக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும் என்கிற எண்ணத்தோடு உள்ளது அல்லது வெள்ளி சுமாரானது சுமாரான பணங்காசை கொடுக்கும் என்று நினைக்கிறது களிமண்ணு ப பயனற்றது அதனால் எனக்கு எதுவுமே கிடைக்காது என்று நினைத்து கொள்ளுகிறது இந்த எண்ணத்தில் வேறுபாட்டால் தான் கிடைக்கிற பொருளை பொறுத்து நமக்கு ஆனந்தமோ துன்பமோ ஏற்படுகிறது அதுவே எல்லா பொருள்களுமே எனக்கு பிரயோஜனமற்ற பொருட்கள் எந்த பயனையுமே கொடுக்காத பொருட்கள்னு வச்சுங்களேன் ஒன்னுத்துல ஒரு கட்டை இருக்கு இன்னொன்னு ஒரு களிமண் இருக்கு இன்னொன்னு மணல் துகள்கள் உள்ளன இது மூணுத்தையும் கொடுத்து இது மூணையும் திறந்து பாருங்க எது வேணுமோ எடுத்துக்கோங்க எது கிடைக்கிறதோ எடுத்துக்கோங்கன்னால் மூன்றை திறந்தாலும் ஆனந்தப்பட போறது இல்லை ஏன்னா தறக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் மூன்றிலும் என்ன வைத்திருக்கிறான்னு அவர் தான் முன்னாடியே சொல்லி விட்டாரே கட்டை கிடைச்சா என்ன மரக்கட்டை கிடைச்சா என்ன களிமண் கிடைச்சா என்ன மணல் கிடைத்தால் என்ன எதனாலும் எனக்கு பிரயோஜனம் இல்லை அதனால எதை திறந்தாலும் முகத்துல ஒரு ஆனந்தமும் தெரியாது வருத்தமும் தெரியாது பாருங்க இது ரெண்டாவது நிலை இப்போ மூணாவது நிலை சொல்றார் நான் தங்கத்தையும் வெள்ளியும் களிமண்ணையும் வச்சு கொடுப்பேன் ஆனால் நீ அதை திறந்து பார்க்கும் போது முகத்துல மலர்ச்சியோ ஒரு த வாட்டமோ வரக்கூடாது இதுதான் கண்ணன் சொல்லக்கூடிய மனக்கட்டுப்பாடு சம லோஷ்டாஸ்ம காஞ்சனஹா என்று பகவத்கீதையில சொல்ற ஒரு மரக்கட்டை ஒரு கல்லு ஒரு தங்கக்கட்டி மூனத்தையும் வைத்து இதில் மூணுத்தில் உனக்கு வேணாலும் கொடுக்க போறேன்னு சொன்னாலும் தங்கக்கட்டி கிடைச்சிதுங்கிறதுக்காக ஆனந்தமும் படக்கூடாது எனக்கு ஒரு மரக்கட்டை கிடைத்ததற்காக துன்பம் வருத்தமும் படக்கூடாது எப்போ இந்த நிலை வரும் என்றால் கீழே இந்த நிலையில இருந்தோம் பாருங்கோ கல் மண் மணல் இப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதில் விகாரமும் இல்லை அதனால் ஆனந்தமும் ஏற்படவில்லை துக்கமும் ஏற்படவில்லை ஏனென்றால் எனக்கு எதிர்பார்ப்பே இருக்கவில்லை இந்த மூன்று பொருள்களை ஏதோ ஒன்றில் பற்று வைத்து மற்றதில் வெறுப்பு வைத்தால்தான் அது கிடைச்சால் இன்பம் கிடைக்காவிட்டால் துன்பம்னு ஆகிறது மூன்றாலுமே எனக்கு பயனில்லைங்கிற புரிதலோடு ஒரு விளையாட்டுக்குள்ளே உள்ள என்னால் எது கிடைச்சாலும் எனக்கு அதனால் ஒரு மக துறையோ ஆனந்தமோ ஏற்பட போவதில்லை கண்ணன் சொல்லுகிறார் அப்போ கல் மண்ணு களிமண் மூணுத்தில் உனக்கு என்ன சமமான புத்தி இருந்தது மூன்றும் எனக்கு பயனற்றவை என்கிற புத்தி அதே புத்தி தங்கம் வெள்ளி மண்ணை வச்சாலும் புத்தி வரணுமா தங்கத்தாலும் ஆத்மாவுக்கு என்ன பயன் தங்கம் இருந்தால் ஆபரணம் பண்ணி உடலுக்கு அணிந்து கொள்ளலாம் அதை நாலு பேர் பார்த்து ஆனந்தப்படுவா இல்லை உண்மையை சொல்லணும்னா நாலு பேர் பார்த்து பொறாமப்படுவா நம்ம அணி ஆபரணம் அணிந்து கொள்வது எதற்கு பல ஆபரணங்களை நம்மால் பார்த்து கொள்ளவே முடியாது இந்த காதல தோடுன்னு எல்லாம் போட்டுக்கிறோம் பாருங்க கடுக்கன் தோடெல்லாம் போட்டுக்கிறோமே கண்ணாடி இருந்தாவனா பார்க்கலாமே தவிர மற்றபடி இதையெல்லாம் அணிந்து கொள்வது மற்றவர்கள் பார்த்து என்னை பார்த்து ஆனந்தப்பட வேண்டும் ஆச்சரியப்பட வேண்டும் இல்லை முடிந்தால் பொறாமைப்பட வேண்டும் என்பதற்காக அப்போ தங்கத்தாலும் ஆத்மாவுக்கு எந்த பயனும் கிடையாது வெள்ளியாலும் ஆத்மாவுக்கு நாளைக்கு ஞானமோ பக்தியோ வளரப்போவது கிடையாது மண்ணாலும் எனக்கு முக்தி கிடைக்கப் போவதில்லை அப்போ மூன்றும் ஆத்மாவுக்கு எதையும் செய்யாது என்கிற புரிதல் வந்துவிட்டால் அப்ப பெட்டியை தறக்கும்போது தங்கம் இருந்தாலும் மாட்டேன் களிமண் இருந்தாலும் வருத்தப்பட மாட்டேன் அந்த நிலைக்கு ஒருவன் வர வேண்டுமா அதைத்தான் தெரிவிக்கிறார் சாந்தி மனதை முழுவதுமாக அடக்கி உலக விஷயங்களில் ஆசை இல்லாமல் எந்த உலக விஷயமும் என்னை உயர்த்த போவதும் இல்லை கெடுக்கப் போவதும் இல்லைங்கிற முடிவுக்கு வர வேண்டும் அதில் விருப்பு வெறுப்பு இருந்தால்தான் இது அடைந்தால் நல்லது அடையாவிட்டால் தோஷம் என்கிற எண்ணம் வரும் அதே போல மக்கள் விஷயத்திலும் பார்க்கலாம் ஏதோ எனக்கு நண்பர்கள் எதிரிகள் என்றெல்லாம் பார்க்கணும் பாருங்கோ இந்த நண்பர்கள் என்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கும் எந்த உதவியும் போவதில்லை இந்த விரோதிகள் என்னுடைய ஆத்மாவினுடைய முன்னேற்றத்துக்கு தடையாகவும் இருக்க போவதில்லை நாம் உலகத்தில் வச்சுருக்கிற நண்பர்களையும் விரோதிகளையும் பற்றி சொல்கிறார் எந்த ஒரு நண்பனும் கூட உழைத்து ஏதாவது பணம் சம்பாதிக்கணும்னா நண்பன் வருவார் இல்லை பெரிய ஒரு கஷ்டமான காரியத்தை சேர்த்து நடத்தணும் தேர் இழுக்கணும்னா நண்பன் வருவார் இதெல்லாம் பண்ணலாம் எதிரி என்பவர் என்னோட சண்டை போட்டு என்னுடைய செல்வத்தை பறித்து கொண்டு போகலாம் என்னுடைய உறவினர்களை சிறை பிடிக்கலாம் என்னையே சிறைப்பிடித்து துன்பப்படுத்தலாம் எதை வேணாலும் பண்ணலாம் இல்லையோ ஆனால் இது அனைத்தும் கூட ஆத்மாவை தானே துன்பப்படுத்த போறதா உடலுக்கு தீமையை எதிரி செய்வார் உடலுக்கு நன்மையை நண்பன் செய்வார் நான் உடல் அல்ல அப்ப நண்பனாலும் எதிரியாலும் எனக்கு எந்த பயனோ எனக்கு ஒரு தாழ்ச்சியோ இல்லை என்கிற எண்ணம் மனிதர்கள் விஷயத்திலும் வரவேண்டுமா இந்த நிலையை அடைந்து விட்டான் என்றால் அப்பதான் சாந்தி என்பது ஏற்படுகிறது இது இல்லாத வரை விருப்பு வெறுப்பு என்பது மக்களிடத்திலோ பொருள்கள் விஷயத்திலோ இருக்கும் வரை அது சாந்தியை மனசுக்கு கொடுக்கவே கொடுக்காது அப்ப நன்னா கட்டுப்படுத்தி சாந்தியோடு இருக்க வேண்டும் என்று மன கட்டுப்பாடை பத்தி கண்ணன் சொன்னார் அடுத்தது அ பைசுனம் பைசுனம் பைசுனம்னால் கோல் சொல்லுவதுன்னு சொல்றோமோ இல்லையோ ஒருத்தரை பத்தின ஏதோ ஒரு அந்தரங்கமான ஒரு குற்றம் எனக்கு தெரிந்து விட்டதென்றால் அதை உடனடியாக எல்லாரிடத்திலும் போய் சொல்ல வேண்டும் சொல்லி அவரை பற்றி ஒரு தவறான எண்ணத்தை மக்கள் மனதில் ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது பாருங்க ஒருத்தருக்கு தீமை ஏற்படுத்துவதற்காக நான் பேசக்கூடிய வார்த்தைக்கு அந்த தன்மைக்கு பைசுனம்னு பேர் ஆ பைசுனம் மற்றொருவருக்கு துன்பத்தை விளைவிப்பதற்காக நாம் எந்த ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாது முடிந்தால் அவர் ஒருத்தரை பற்றி நல்லா எடுத்து சொல்லணும் இல்லாவிட்டால் வாய் திறக்காமல் இருக்க வேண்டும் இந்த பைசுனம் என்பது பொறாமையினுடைய ஒரு வெளிப்பாடு பொறாமை இல்லாத தன்மைன்னு சொல்கிறோமோ இல்லையோ அதுக்கு மூணு அறிகுறிகள் மார்க்கர் இண்டிகேட்டர்னு சொல்வாளோ இல்லையோ அப்படி மூன்று அறிகுறிகளை மகாபாரதத்துல வியாச தெரிவிக்கிறார் என்ன மூணுன்னால் ஒருவரிடத்துல குணங்கள் இருந்தன நல்ல பண்புகள் இருந்தால் அது இருக்குன்னு முதல்ல மனசில் ஒத்துக்க தோணுமா அது இருந்தாலே ஒருத்தருக்கு பொறாமை இல்லைன்னு அர்த்தம் ஒருத்தர்கிட்ட குணங்கள் இருக்குது அதெல்லாம் ஒன்றும் பெரிய குணமே கிடையாது அவர் ஒன்றும் அவ்வளோ பெரியவரெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி அவருடைய குணங்களையே இல்லை என்று சொல்ல பார்த்தால் அப்போ பொறாமப்படுறோம்னு அர்த்தம் அப்போ பொறாம இன்மையினுடைய முதல் அறிகுறி ஒருத்தரிடம் குணங்கள் இருந்தால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை இருக்கும் ரெண்டாவது அறிகுறி ரொம்ப குறைந்த குணம் இருந்தாலும் அதை புகழ்ந்து பேசக்கூடிய தன்மை வருமா ஒருத்தர் ரொம்ப தீயவராகவே இருக்கலாம் ஆனா ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணால் அதை தட்டி கொடுத்து கொண்டாடி அவரை வளர்த்து விட்டோம்னால் அப்ப நமக்கு பொறாமையே இல்லைன்னு அர்த்தம் அப்படி இல்லாமல் ஒரு சின்ன நல்லது பண்ண உடனே இந்த நல்லதுனால் என்ன பிரயோஜனம் இவ்வளவு கெடுதல் அவரிடத்துல உள்ளதே என்று சொன்னால் அவர் பேரிலே பொறாமைப்படுகிறோம்னு அர்த்தம் அப்ப இருக்கிற குணங்களை ஒப்புக்கொள்ள வேண்டும் அந்த குணங்கள் மிகச் சிறியவையாக குறைந்த அளவில் இருந்தாலும் அதை புகழ்ந்து உற்சாகப்படுத்தும்படி பேச வேண்டும் மூன்றாவது ஒருத்தருடைய குற்றத்தை தெரிந்து கொண்டால் அதனால் ஆனந்தப்படாமல் இருக்க வேண்டும் ஒருத்தர் கட்டப்படுறார் அவரிடத்துல ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கார் அவர் சாஸ்திரத்தை மீறி நடந்தார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்படியா சுவாமி நானே அப்போவே நினச்சேன் இவர் இப்படித்தான் இருப்பார்னு நினைத்தேன் ஆனால் அது சரியா வந்து எடுத்து பாருங்கோ அவர் ஒன்று அவ்வளவு நல்லவரெல்லாம் கிடையாது என்று அதிலே ஆனந்தப்பட்டோம் என்றால் அதுவும் பொறாமையினுடைய ஒரு அறிகுறி அப்போ மற்றவர் குணங்களை இல்லை என்று சொல்லுவது மற்றவருடைய சின்ன குணத்தை கூட கொண்டாடாமல் இருப்பது மற்றவர்களிடத்தில் ஒரு குற்றத்தை கண்டால் ஆனந்தப்படுவது இதெல்லாம் இருந்தால் பொறாமப்படுறோம்னு அர்த்தம் அதனுடைய வெளிப்பாடு எப்படி வரும் பை சுனம் ஒரு தவறு தெரிஞ்ச உடனே போ எல்லார்கிட்டையும் சொல்லி சொல்லி இவர் இந்த தப்பு பண்ணார் இந்த தப்பு பண்ணார்னு சொல்லிடுறோம் பாருங்கோ அதற்கு பைசுனம்னு பெயர் அப்படி சொல்லவே கூடாது ஒருவருடைய குற்றத்தை நாம் ஆராயக்கூடாது ஒன்று பகவான் ஆராய வேண்டும் அல்லது மகாலட்சுமி தாயார் அவள் தான் பெற்ற தாய் அவள் ஆராய வேண்டும் அல்லது யம தர்மராஜன் அவர் பாபம் புண்ணியம் கணக்கு எழுதுறதுக்காகவே தான் படைக்கப்பட்டவர் யம தர்மராஜன் எண்ணலாம் அல்லது அந்தந்த மனிதனுக்கு ஒரு ஆச்சாரியன் இருப்பாரோ இல்லையோ அந்த ஆச்சாரியன் அந்த மனிதனை திருத்த வேண்டுமே தவிர நான் போய் இன்னொரு பக்தனெல்லாம் திருத்தக்கூடாது என்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என் ஆச்சாரியன் சொன்னபடிக்கு நான் வாழ வேண்டும் முதலில் இன்னொரு பக்தனை அவருடைய ஆச்சாரியர் திருத்துவாரே தவிர நான் திருத்த வேண்டும் முடிவெடுக்க கூடாது ஆக அபைசுனம் கோள் சொல்லாமல் நாம் சென்று ஓதோம் தீக்குரலை சென்றோதோம்னு ஆண்டாள் பத்திருப்பாவைகளை தெரிவிக்கிறார் தப்பு ஒருத்தர் பண்ணியே இருந்தாலும் அது என்னுடைய ஞானத்துக்கு வந்தாலும் அதை நான் போய் மற்றவர்களிடத்துல சொல்லக்கூடாது ஆண்டாள் எந்த விஷயத்துல சொல்றாள்னால் இந்த பெண்கள் ஆய்ப்பாடியில பல பெண்கள் இருந்தார்களோ இல்லையோ அனைவரையும் கூட்டிக் கொண்டுதான் கண்ணனை போய் துயில் எழுப்பி அவனுக்கு நான் கைங்கரியம் செய்ய வேண்டும்னு ஆண்டாள் பிரார்த்திக்க போகிறாள் தீக்குரலை சென்றோதோம்னு சொன்னால் இந்த கோபிகைகளுக்கு நடுவில் எத்தனையோ மனஸ்தாபங்கள் ஒருத்தர் இன்னூத்திற்கு ஏதாவது குற்றம் அளித்திருக்கலாம் குறை இருக்கலாம் இதை போல குற்றம் குறைகள் இருந்தாலும் அதை நாங்கள் போய் கண்ணனிடத்திலே சொல்ல மாட்டோம் என்கிற அர்த்தத்தில் ஆண்டாள் தெரிவிக்கிறாள் தீக்குரலை சென்றுவதோம்னால் ஒரு பக்தையினுடைய குறைகளை பகவானிடத்திலேயோ மற்றவர்களிடத்திலேயோ போய் நாங்கள் சொல்ல மாட்டோம் அதே போல பாசுரத்திலும் காட்டி இருக்கிறார் திருப்பாவையில் ஆறாவது பாசுரத்திலிருந்து பதினைந்தாவது பாசுரம் வரை பத்து பெண்களை ஆண்டாள் எழுப்புகிறார் பத்து பேர் தூங்கிட்டு இருக்கா ஆண்டாள் விழித்திருக்கிறாள் அவர்கள் கதவை தட்டி அவளை எழுப்பி தன்னோடு அழைத்துக்கொண்டு கொண்டு மேல போகிறாளோ இல்லையோ அப்ப சில சில பெண்களை பற்றி ஆண்டாள் சொல்லும் போது சில குறைகளையும் சொல்லுகிறார் ஒருத்தியை பார்த்து பேய் பெண்ணே என்று அழைக்கிறாள் பெண்ணா ஒரு பேய்த்தனமான நடவடிக்கை அவர்கிட்ட இருக்குமா என்ன பேய்த்தனம்னால் பக்தர்கள் வாசலில் நின்று கொண்டிருந்தால் அவர்களை காக்க வைக்க கூடாது பக்தர்கள் ரொம்ப உயர்ந்தவர்கள் என்கிற புரிதல் இருந்தாலும் ஆண்டாள வாசல்ல காக்க வைக்கிறாளோ இல்லையோ அதனால பெண் என்று அழைக்கிறாள் இன்னொருத்தையை பார்த்து பிள்ளாய் அறிவிலின்னு அர்த்தம் பிள்ளாய் சின்ன குழந்தைன்னா அறிவில்லாததுன்னு அர்த்தமோ இல்லையோ பக்தர்களுடைய பெருமையே அந்த பெண்ணுக்கு தெரியாதான் பக்தர்களின் பெருமையை தெரியாதவள் பக்தர்கள் பெருமை தெரிந்தும் அவர்களை அவமதிக்க கூடியவள் இன்னொத்திய பார்த்து சொல்றா நீதான் எங்களை காத்தால நாலு மணிக்கு எழுப்புறேன்னு சொல்லி இருந்தாய் ஆனா இப்ப பாரு நாங்களெல்லாம் எழுந்து உன்னை வந்து ஆறரை மணிக்கு எழுப்பி கொண்டிருக்கிறோம் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் என்று ஒருத்தையை பத்தி சொல்லுகிறான் பொய் சொல்லிருக்கா உனக்கு என்ன வெட்கமே கிடையாதா என்றெல்லாம் பல பெண்களிடத்துல பல குறைகளை ஆண்டாள் பாடுகிறாள் இதெல்லாம் பதினைந்தாவது பாசுரம் வரை இருக்கும் பதினாறாவது பவுசலத்திலிருந்து கண்ணன் இடத்துல போய் பேசுறா பாருங்கோ எந்த இடத்திலுமே நான் இப்படிப்பட்டவள் நான் நல்ல பக்தை இவரிடத்தில் இந்த குறை இருக்கு இவ மெதுவா தான் எழுந்து வந்தா இவ வரவே மாட்டேன்னு சொன்னா நானே தனியா கண்ணனை அனுபவித்துக் கொள்ளுகிறேன்னு சொன்னாள் இவர்களிடத்தெல்லாம் குறை உள்ளது என்று எந்த பாட்டிலுமே இருக்காது இவர்களுக்குள் பேசிக்கொள்ளும்போது நீ இப்படி பண்றியே நீ இன்னும் காலதாமதமாக வருகிறாயே நீ இன்னும் எழுந்திருக்காமல் ஏன் இருக்கிறாய் நீ ஏன் எங்களோடு வந்து சேரவில்லை நீ வார்த்தை சொல்லிவிட்டு மாறி நடந்து கொண்டாய் இப்படியெல்லாம் இவர்களுக்கு நடுவிலே ஆண்டாள் பேசிக்கொள்வாள் ஆனா கண்ணனிடத்துல போன உடனே ஒண்ணுமே கிடையாது யாம் வந்தோம் இன்று யாம் வந்தோம் இறங்கு என்றுதான் சொல்லுகிறாள் இதை வர யாமனு எல்லாரையும் ஒன்னா ஆண்டாள் கூட்டி கொண்டு விடுவாள் வேறுபாடே கண்ணனிடத்தில் காட்டவே இல்லை எல்லாரும் சமநிலையில் இருக்கக்கூடிய பக்தர்கள் யாரிடத்திலும் குறையே கிடையாது என்பது போல்தான் ஆண்டாள் கண்ணனிடம் சொன்னாள் அப்போ நாமும் பக்தர்களுடைய குற்றங்களை முதல்ல கண்ணால் பார்க்கவே கூடாது அப்படியே வேறு வழி இல்லாமல் நமக்கு அறிய வந்தாலும் அதை நாம் திருத்துவதற்கோ அவர்களை தவறுன்னு சொல்லுவதற்கோ ஆள் கிடையாது அப்போ அ பைசுனம் மற்றவர்களை பற்றி கோல் சொல்லாமல் இருக்க வேண்டும் அதுக்கு மேலே பூதேஷு தயா தயான்னு சொன்னால் ஒருத்தர் துன்பப்படுவதை கண்டால் உடனடியாக நாமும் அதற்கு வருந்தி அந்த துன்பத்தை போக்குவதற்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிக்க வேண்டும் அதை மட்டும் சொல்லலை அவர் தயான்னு மட்டும் சொல்லாமல் பூத்தேஷு தயான்னு சொன்னார் பாருங்க பூத்தேஷுன்னு சொன்னால் மனிதர்கள் கிட்ட மட்டும் பண்ணா போராது எல்லா பிராணிகளிடத்திலும் தையோடு இருக்க வேண்டும் அதோடு மட்டும் நிற்கவில்லை நாம இருந்துருவோம் ஆமா சுவாமி எங்கள் அண்ணா தம்பி தமையன் மச்சினி மச்சனர் யார் இருந்தாலும் என்னுடைய சித்தப்பா பெரியப்பா அத்தை யார் துன்பப்பட்டாலும் நான் உடனே போய் உதவுவேன் என்னுடைய நண்பர்கள் இருந்தால் கூட ஒருத்தர் துக்கத்தில் இருந்தால் உடனடியாக அவர்களுக்கு போய் நான் உதவுவேன் என்று நாம சொல்லுவோம் அதனால தான் கண்ணன் சொல்றார் தயான்னு சொன்னார் பாருங்க பூதங்கள்னா அனைத்து ஜீவராசிகளிடமும் தையோடு இருக்க வேண்டும்னு சொன்னார் அதாவது என்ன சொல்ல வருகிறார்னால் உன் எதிரிகளிடத்திலும் நீ கருணை காட்ட வேண்டும் நல்லவர்கள் கிட்ட வேண்டியவர்களிடத்திலே தயை காட்டுவது என்பது பெரிய குணம் கிடையாது அது ரொம்ப பொதுவாக கூட வந்துடும் எதிரிகள் துன்பப்பட்டாலும் கூட அதை பார்த்து வருந்த கூடிய குணம் இருக்க வேண்டும் அதத்தான் சர்வ பூதேஷு தயா ஒருத்தர் எனக்கு தீமையே செய்திருந்தாலும் அவனுக்கு நல்லது நினைக்கணுமோ இல்லையோ இது ரொம்ப வராத பண்பு சீத்தை இந்த பண்பை காட்டினாள் ராவணன் தான் சீதையை அபகரித்து கொண்டு வந்து அசோகவனத்திலே சிறை வைத்திருக்கிறான் அதே ராவணனுக்கு சீதை நிறைய உபதேசங்களை செய்கிறாள் ராவணா நீ தவறு செய்யாதே நீ பெரிய அரசனாகத்தான் இருக்கிறாய் உன்னுடைய மந்திரிகள் சொல்லக்கூடிய வார்த்தையை கேள் லங்கையில யாருமேவா நல்லவர்களே இருக்க மாட்டார்கள் இகசந்தோவனவா சந்தி சதோவா நானு வர்த்தசேன்னு சீதை சொல்றா ராவணனை பார்த்து கேட்கிறாள் ராவணா லங்கையில நல்லவர்களே யாருமே கிடையாதான்னு சீதை கேட்டா ராவணன் நிமிஷம் பார்த்தார் நான் சீத்தையே மாற்றி கொண்டாள் இல்லை இல்லை நான் தான் தப்பா சொல்லிட்டேன் நல்லவர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள் அவர்கள் சொல்வதை நீ கேட்க மாட்டேன் என்று இருப்பாய் தான் உனக்கு தவறாக புத்தி போகிறது நடத்தை தவறாக உள்ளதே தவிர லங்கையில நல்லவர்களே இல்லைன்னு சொல்ல முடியாது அவர்கள் சொல்றதை நீ கேட்க வேண்டும் இல்லையோ அதை செய்ய மறுக்கிறாயின்னு சீதையனுடைய கூற்று அப்படி ராவணனுக்கு உபதேசங்களை செய்து சீதை திருத்த பார்க்கிறாளே அது என்ன குணம்னால் எல்லோரும் நன்மை அடைய வேண்டும் என்று அனைவரிடத்திலும் தயை காட்டக்கூடிய பண்பு அத பூதேஷு தயான் தெரிவித்தார் அடுத்தது அ லோலுத்துவம் உலக விஷயங்கள்ல ரொம்ப பற்று வைக்க கூடாது லோலன் லோலன்னு ஒரு சப்தம் கேள்விப்பட்டிருக்கலாம் லோலன் இல்ல விஷய லோலன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவா லோலன்னு சொன்னால் அதிகமான பெண்கள் இடத்தில் ஆசை கொண்டவனுக்கு ஸ்திரீ லோலன்னு சொல்லுவா இல்லை உலக இன்பங்களை அனுபவிப்பதில் ஆசை இருந்தால் விஷய லோலன் அப்படி எல்லாம் வார்த்தைகள் உண்டு அப்படி லோலுத்வம் உலக விஷயங்கள் ஏதோ நல்ல சாப்பாடெல்லாம் சாப்பிடணும் சுவையான உணவை உண்ண வேண்டும் பெரிய சங்கீதமெல்லாம் கேட்டுட்டே இருக்கணும் இப்படி சாதாரண உலக இன்பங்கள் பகவானோடு தொடர்பு படாமல் சாதாரண உலக விஷயங்களை பற்றின இன்பங்களை அனுபவிப்பதில் ஆசை இருந்தால் லோலுத்துவம்னு பெயர் அது இல்லாமல் இருக்க வேண்டும் உலக விஷயங்களில் ஆசையை விட்டுவிட வேண்டும் ஆ அதுக்கு மேலே சொன்னார் மார்த்தவம் அப்படின்னா ரொம்ப மென்மையானவராக மிருதுவானவராக இருக்க வேண்டும்னு தெரிவித்தார் அப்படின்னா என்ன சாமி நிறைய இந்த ஸ்கின் கேர்லாம் சொல்கிறாலே இது போல ஏதோ லோஷன் இதெல்லாம் தட ரொம்ப மென்மையாக கை முகமெல்லாம் இருக்கணும்னு சொல்கிறாளே அதெல்லாம் தட வேண்டும் மென்மையாக இருக்கணும் ஆனால் உடலில் இருக்கும் மென்மையை கண்டன் சொல்லவில்லை நமக்கு மனசுல இருக்கிற மென்மை உடலிலே தெரிய வேண்டுமா அப்படி ஒரு மென்மை சொல்லுகிறார் மென்மை மென்மை என்றால் என்னன்னால் ஒருத்தர் நம்மை அணுகி வரும்போது நம்ம முகத்தை அப்படியே கடுகடுன்னு வச்சுண்டு கோபமாக வச்சுண்டு நம்ம உடம்பெல்லாம் விரச்சபடி இருந்ததுனால் சாமி இவர்கிட்ட போகிறதுக்கே பயமா இருக்குன்னு விலகி போயிடுவாளோ இல்லையோ அப்படி இருக்கக்கூடாது அப்ரோச்சபிள் அப்படின்னு சொல்கிறா பாருங்க ஒருவர் நம்ம கிட்ட வரும்போது எளிமையாக நம்மை அணுகும்படிக்கு நம்முடைய தோற்றம் இருக்க வேண்டும் அதைத்தான் மென்மைன்னு சொல்கிறார் ஒரு அழகான சிரிப்பு இப்ப நம்ம பகவானை சேவிப்பதற்கு கோவிலுக்கு செல்கிறோம் போகும்போது இப்படி கோபமான ஒரு அது நிருசிம்ம பெருமானாவே இருந்தாலும் நம்மளை பார்த்து போல தான் இருக்கும் பிராட்டியை அணைத்துக்கொண்டு அபயஹஸ்தம் வைத்துக்கொண்டு நரசிம்மரும் நம்மளை பார்த்து சிரிச்சின்னு தான் இருக்கார் கோபமான நரசிம்மரெல்லாம் சேவிச்சா செய்விச்சா நாம ஓடியே போய்விடுவோம் அப்படி பகவான் கூட மந்த ஸ்மிதம் அழகான சிரிப்போடுதானே எல்லா இடத்திலும் இருக்கிறார் எதற்கு சிரிப்பு நானமோ பாபம் பண்ணிட்டு தான் அவர்கிட்ட போகிறேன் எந்த நல்லதையும் பண்ணிட்டு யாரும் கோவிலுக்கு போறதே கிடையாது அப்ப போன உடனே அவர் கோபம் தானே பட்டிருக்க வேண்டும்னால் வரும்போதே கோபமான முகத்தை காட்டினால் இவன் வாசல்ல துவஜஸ்தம்பத்தோடையே திரும்பி வெளிய போடுவான்னு அவருக்கு தெரியும் அப்ப சிரித்த முகத்தோடு யாரா இருந்தாலும் தன்னை வந்து அணுகலாம் தான் எளிமையானவர் என்று தன்னுடைய மென்மையை காட்டுகிறாரோ இல்லையோ அதை போல நமக்கும் மென்மை இருக்க வேண்டும் நாம பெரிய சாதனையாளராக இருக்கலாம் பெரிய அறிவாளியா இருக்கலாம் உயர்ந்த பதவியில் இருக்கலாம் ஆனால் ஒருத்தர் சாதாரணமானவர் வந்து பேசணும்னு வந்தால் அந்த அளவுக்கு இறங்கி பேசக்கூடிய ஒரு எளிமை இருக்க வேண்டும் அவர் அருகில் வரும்படிக்கு ம முகத்திலே ஒரு மலர்ச்சி ஒரு சிரிப்பு கண்ணில் ஒரு அழகான ஒரு ஒளி அந்த ஒரு மிருதுத்தன்மையோடு தன்மையோடு இருக்க வேண்டும் மார்தவம்னு தெரிவித்தார் அடுத்தது ஹிரீகி ஹிரீகினா வெட்கப்பட வேண்டும் சுவாமி பெண்களுக்காக சொல்றாரால் பெண்கள் ஆண்கள் வேறுபாடே கிடையாது சாஸ்திரத்தை பின்பற்றி நடக்கும் ஒருவனுக்கு என்ன வெட்கம் இருக்கும்னால் ஏதாவது ஒரு இடத்தில் சாஸ்திரத்தை மீறி நடந்துவிட்டால் ஐயோ இப்படி பண்ணிவிட்டேனே என்கிற வெட்கம் இருக்க வேண்டும் அந்த வெட்கம் இருந்தால் தான் திரும்ப ஒரு தவறை செய்யாமல் இருப்போம் அப்ப சாஸ்திரத்தை மீறி நடந்தால் அதில் வெட்கப்பட வேண்டும் என்று ஒரு அழகான பண்பை சொன்னார் கடைசியாக அ சபலத்தன்மை இருக்கக்கூடாது உலக விஷயங்களை அனுபவிப்பதில் சபலப்படக்கூடாது இதைத்தான் அலோலுப்தம்னு அலோலு சொன்னாரே விஷயங்களில் ஆசை வைக்கக்கூடாது லோலனாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாரே என்ன அச்சஞ்சலத்துவம்னு சொன்னால் சாபலம்னு சொல்லுவது வேறு உலகத்தில் உயர்ந்த பொருட்கள் இன்பங்கள் எல்லாம் உள்ளன அப்படி நமக்கு தெரிய வந்தாலும் அவற்றையெல்லாம் ஆசைப்படாமல் இருப்பதற்கு அலோலுப்தம்னு அர்த்தம் சொன்னார் அது எங்கெங்கேயோ இருக்காமல் ஒருத்தர் ஒரு உயர்ந்த ஏதோ ஒரு தின்பண்டம் அது வந்து சாப்பிடக்கூடாத பொருள்களை எல்லாம் போட்டு பண்ணப்பட்ட ஒரு பொருள் அப்படின்னு ஒரு பொருள் உலகத்தில் இருக்குது என்று தெரிந்து கொண்டு ஆனால் புலன்களை அடக்கி கொண்டு கூட இருந்து விடலாம் அதை ஒருத்தர் வாழ்ந்து வந்து என் முகத்துக்கு முன்னாடியே இப்படி காட்டி என்னை பார்க்க வச்சு அவர் சாப்பிட்டு அந்த மனமெல்லாம் எனக்கு படும்படிக்கு ரொம்ப ஆசை காட்டினா வச்சோங்களேன் அப்போ ஷட்டுன்னு மனசு போயிடும் சப்பலத்தன்மை அடைந்து விடுமோ இல்லையோ சப்பலத்தன்மையினால் கண்ணு முன்னாடி ஒரு பொருள் இருக்கும்போது ஷட்டுன்னு ஆசைப்படுறோமோ இல்லையோ இதுக்கு சப்பலத்தன்மைன்னு பேர் லோலுப்தம்னு சொன்னால் அது கண்ணு முன்னாடி இருக்கணும்னு தேவையில்லை உலகப் பொருட்களில் அதிகமான ஆசை வைப்பதற்கு லோலுப்துவம்னு பெயர் அது கூடாதுன்னு கீழே சொன்னார் இப்ப சொல்றது நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு பொருள் வந்தாலும் அதில் ஆசை வைக்காத அளவுக்கு நமக்கு புலநடக்கம் இருக்க வேண்டும் அதை அச்சாபலம் சபலத்தன்மை இல்லாமல் இருப்பது என்று கண்ணன் தெரிவிக்கிறார் இதை போல பல நற்பண்புகளையும் கூறுகிறார் நாமும் ஒவ்வொன்றாக ஆராய்ந்து நாம எங்க தப்பாக போகிறோம் எந்த இடத்துல இதை நான் கடைபிடிக்க முடியும் என்று ஆராய்ந்து ஒரு திட்டம் போடணும் இது ஒவ்வொரு குணத்தையும் நாம கேட்டோம் அதை அப்படியே நடைமுறைப்படுத்தோம்ல சொல்ல முடியாது முதல்ல எங்கெங்க தப்பா போறோம்னு எழுதிண்டு அதை எப்படி திட்டம் போடலாம் எப்படி மாத்தலாம்னு திட்டம் போட்டு அடுத்த அந்த சூழ்நிலை வரும்போது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் அக்ரோதம் கோவப்படாதுன்னு சொல்லிட்டார் அதை எப்போ தெரியுமா நம்ம நடைமுறைப்படுத்தணும் சரியா ஒருத்தர் நம்ம கிட்ட தப்பாக நடக்கும்போது தான் அந்த அக்ரோதம்ங்கிறத நாம கடைபிடிக்கணும் அந்த நிமிஷத்துல என்னால் யோசிக்க முடியுமா என்னால் அந்த அளவுக்கு முன்னாடியே யோசித்து வைத்து அத் அப்படி ஒருத்தர் நம்ம கிட்ட தவறாக நடக்கும்போது ஒரு நிமிஷம் எடுத்துக்கொண்டு இந்த மறுபடியை நினைவுபடுத்தி கொண்டோம்னால் அப்ப இல்ல நாம கோபப்படக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தை வளர்த்து கொள்ளலாம் கடினமான பயிற்சி ஆனா பயிற்சி செய்து கொண்டே இருந்தால் கண்டிப்பாக இது கண்ணனுடைய அனுகிரகத்தாலே ஏற்படும் அதனால்தான் இந்த நல்ல பளையும் நாமும் தெரிந்து கொள்ளுகிறோம் அதனால்தான் கண்ணனும் இதை உபதேசித்திருக்கிறார் அர்ஜுனனுக்கு வேண்டியதை மட்டும் உபதேசிக்கணும்னால் அவர் சண்டை போடு அர்ஜுனா நான் சொல்றேன் கேள் என்று சொல்லிவிட்டு போயிருக்கலாம் அர்ஜுனனும் கேட்டிருப்ப இப்படி இத்தனை கேள்வி எல்லாம் நமக்குத்தான் வரும் அர்ஜுனன் கூட இவ்வளவெல்லாம் கேள்வி கேட்கல ஆஹ் கண்ணன் பார்த்துக்கா அர்ஜுனா சண்ட போடு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னால் செய்திருப்பாரோ நாம் இன்றைக்கு அப்படியெல்லாம் கேட்பதாக இல்லை அப்ப நம்மை மனதில் கொண்டுதான் கண்ணன் கீதையை அனுகிரகித்திருக்கிறான்னு புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இதுல சொல்லப்பட்ட குணங்கள் எல்லாம் நாம் வளர்த்து கொள்வதற்காக என்று புரிந்து கொண்டு அதற்கு முயற்சி எடுப்போம் प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ